வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு கரெக்டாக தெரியும். இந்த மெடிக்கல்லு, இந்த லீகல், இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம போகிறது கிடையாது. ஆனால் சில மேட்டர், சில மேட்டர்லாம் வந்து ரொம்ப ஜுஜிபியான மேட்டராக இருக்கும். சூச்சி பத்தில் மோட்சம், அது வந்து தெரியாமல் நாம் வந்து ஏதோ சொல்லுவாங்களே, இந்த சுவாடி கிள்ளி போடுறதுக்கு கோடாரி எடுத்துக்கிட்டு ஓடுற மாதிரிலாம் ஓடுவாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து மனசு கேட்காது. இப்போ சில விஷயங்கள் நானே எஃபெக்ட் ஆகிருப்பேன், பயங்கரமாக நானே எஃபெக்ட் ஆகி நானே அதுலேருந்து ரிலீவ் ஆகிருப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர் இல்லையா. இப்போ நான் எங்கேயோ போய் யாரோ சொல்லி ஏதோ பண்ணுறதை விட நான் விழுந்தேன், நான் எழுந்தேன் இல்லையா. என்ன மாதிரி நீ ஒரு மனுஷன் தானே. அப்படி இப்போ வந்து ஒரு தம்பி வந்திருக்காங்க, அந்த தம்பிக்கு வந்து லைட்டாக வந்து இந்த ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது. இது இந்த ட்ரபிள் எல்லாம் வந்து எனக்கும் இருந்திருக்கு ஏற்கனவே. வீசிங் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டேன், எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அது ஒரு ட்ராக்கு. இன்னொரு ட்ராக்கு, இப்போ இந்த தம்பி வந்து டேட் ஆஃப் பர்த் கூட கொடுத்துருக்காப்புல. நம்மளுக்கு ஏதோ இந்த நாலா ஜோசியம் தெரியுங்கிறதுனால இப்போ அந்த ராசி சக்கரப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1-7 ராகேது இருக்கு. இந்த 1-7 ராகேது இருக்கும்போது என்னடான்னா, ஒரு அமாவாசை இருட்டு, பவர் கட், கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு ஹைவேல போனால் எப்படி இருக்கு, அந்த மாதிரி மசம் 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 மசான்னு இருக்கும். இவனை நம்பலாமா, நம்பக்கூடாதா, இவன் நல்லவனா கெட்டவனா, புரியுதா, இவன் நம்மளை ஏமாத்திடுவானா, இவன் எங்கன்னா மாட்டி விட்டுருவானா, இதே மாதிரி போயின்னு இருக்கும் மைண்டு. இது வந்து என்ன ஆகுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு மைண்டுக்குள்ளே கன்ஜெஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்று அடுத்தது, ரெண்டாவது இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறது. இப்போ என்னை பார்த்தேன், இப்போ நான் இந்த ஷார்ட் டைமில் பட 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 படம் ஏதோ பேசிட்டேன் இல்லையா. இதோ ரெண்டாவது இடத்துல சனி இருக்கிறோம், யோசிப்போம். ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு 4 விதமாக யோசிப்போம், அப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா. இப்போ மைண்டுன்றது சமையல் ரூம் மாதிரி, வாயின்றது வெண்டிலேட்டர் மாதிரி. சமையல் ரூமில் வெண்டிலேட்டர்லாம் என்ன ஆகும், மொத்தம் புகாச்சிடும் இல்லையா. சமையல்களுக்கு ஆஸ்மா வந்துடும், டிவி வந்துடும், லங் கேன்சர் கூட வரலாம். இது வாய் வந்து ஓப்பனில் இருக்கணும். ஓப்பனில் இருக்கும்போது என்னென்ன ஆகுறோன்னா, உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனு, உங்களுடைய இது எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகும், புரியுதா. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து 3வது இடத்துல குரு உட்காந்துட்டாரு. 3வது இடத்துல குரு உட்காரும்போது என்னடானாக்கா, பயம். பயம்னா எப்படி, எங்கே கெட்ட பேர் வந்துடுமோ, இவன் எங்கே நம்மளை தப்பாக நினச்சிடுவாரோ, இந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இமேஜ் பில்டப் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. 5 லட்சம் ரூபா உட்காந்துக்கிறாரு. 5 லட்சம் ரூபா உட்காந்தா வந்து அடிதடி, குத்து, கொலை எல்லாத்துக்கும் போகணும். ஆனால் 3ல் குரு இருக்கிறதுனால தைரியம் பத்தலை. 2ல் சனி இருக்கிறதுனால வாயை விட்டு 4 பேர் திட்டத்துக்கவும் முடியல. இது என்ன ஆகுது, சமையல் ரூமில் கதுவும் முட்டுக்குது, வெண்டிலேட்டரும் முட்டுக்குது. இது இவர் வந்து அவங்க சமைக்கிற அம்மா மாதிரி, அது மாதிரி ஒரு இதில் இருக்கிறார். அதே போல் இப்போ வந்து 6வது இடம் பார்த்தா லக்னாதிபதி அங்கே தான் உட்காந்துக்கிறாரு. 2-5 கூட வரும் அங்கே தான் உட்காந்துக்கிறாரு. 3-4 கூட வரும் அங்கே தான் உட்காந்துக்கிறாரு. அதாவது 6ன்றது வந்து என்னடானா, எதிரிகளை காட்டுற இடம். எது இப்போ வந்து 6வது இடம் காலியாக இருந்தா நீ வந்து செய் தம்பி, நல்லது தானே தம்பி, பரவாயில்ல பார்க்கலாம் தம்பி அப்படின்னு அலக்ட் அரஞ்சன் போயிட்டே இருப்போம். இந்த 6வது இடத்துல வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து வச்சு கேட்குறாங்கலாம். 10வது பேரில் தகராறு நடக்குது, டோயின்னு சவுண்டு கேட்கும். உடனே இவர் 50 பேரை பக்கத்து விட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவார், மச்சான் என்னடா அந்த தகராறு அப்படின்னு. உடனே இவர் போய் போதலை அறிக்கிறார். அதெல்லாம் இவர் செய்யணும். ஆனால் இங்கே என்ன மேட்ரு, ஜென்மத்தில் ராக இருக்கிறாரு, குழப்பம், தப்போலாமா வேணாமா. 2 சனி யார்கிட்டலாம் மனசு விட்டு பேசலான்னா அது ஒரு இது. இது மாதிரி இருக்கிறதுனா இதெல்லாம் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னா, இதுதான் வந்து அது என்ன சொல்கிறான் சைக்காலஜியில், ஓவர் திங்கிங்.
இப்போ ஒண்ணும் கிடையாது அல்சர் வருது அல்சர் ஏன் வருது அதெல்லாம் தாத்தா கதை அதெல்லாம் தாத்தா கதை நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் நம்ம சிம்பிளா பேசிக்கலாம் சின்ன பசங்க புரியுதா சாப்பிடணும்னு நினைச்சேன் சாப்பிடு அல்சர் வர இல்லையா பசி நேரத்துல என்ன சோத்துக்கு போகாத இங்க உட்காந்து அத்தை இத்தனை நோட்டி இருந்தா என்ன ஆகும் உடம்பு வந்து அப்பாயி அந்த டைமுக்கு அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட உற்பத்தி பண்ணிடும் ஜீரணம் பண்றதுக்கு பையன் சாப்பிட போறான் நீ சாப்பிட மாட்டேங்க அதுக்கு தெரியாது அந்த ஆசிட் என்ன பண்ணு துரு இப்போ வந்து நீ வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சு செய்துடுறன்னு வச்சுக்கோ வர்ற டேமேஜ் வரும் அது வேற கதை இல்லையா ஆனா அந்த டேமேஜ் கம்மி நீ செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யாம இருக்கிறேன்னு வச்சுக்கோ அப்பதான் பிரச்சனை ஜாஸ்தி புரியுதா உனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல உனக்கு வந்து கடுப்பாயிடுச்சு என்னடா கிழவ நம்மள கூட்டு வச்சு போடு போடுன்னு போடுறான் அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க சார் ஒரு நிமிஷம் இது எனக்கு ஒத்து வராது சார் அப்படின்னு போயிட்டேன்னு வச்சுக்க சூப்பர் யூ ஆர் ஃப்ரீ அதை விட்டுட்டு என்னடா மாட்டிக்கணும் போச்சு புரியுதா அப்ப வந்து என்னடா ஆகுறான்னா அங்க வந்து பிரச்சனை வருது புரியுதா ஆக்சுவலா வந்து சைக்காலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் டெவலப் ஆகிறது காரணமே என்னடானா மனுஷன் நினைக்கிறது ஒண்ணு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு செய்ததா சொல்லுகிறது ஒண்ணு கரெக்டா பசங்கிட்ட பசங்களுக்கு சண்டை நடக்கும் ரெண்டு பேரும் அஷ்னி இருப்பான் அவன் போய் அவங்க ஆளுங்க இருக்கான்னு சொல்லிடுவான் பின்னி எடுத்துட்டான் அவன் இவன் போய் அவங்க ஆளுங்கன்னு சொல்லிடுவான் நான் பின்னி எடுத்துட்டேன் அப்புறம் என்னடா நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் புரியுதா அவனுக்கு இந்த குரூப் அந்த குரூப் டச் ஆகும்போது தகராறு வருது இல்ல என்னடா அச்சுது நம்ப அவன் நம்ப அச்சான்றான் எப்படி அவன திருப்பி இதுதான் பிரச்சனை புரியுதா இப்போ நீ சொல்ற இது இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் புரியுதா என்னென்ன சொல்ல நீ ரொம்ப ஞாபகம் வந்து கம்மி ஞாபகம் மாறுதி அப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரீயா இருக்கிறது இல்ல அப்புறம் ரொம்ப சுச்சரியம் நகர் முடியுமாங்க ரொம்ப ஒரே காலு பயங்கரமா வலி வருது அப்புறம் இப்போ இந்த பிரச்சனையை வந்து நான் நம்ம வந்து என்னடா பண்ணணும் இது கூட எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸ்ல எப்படி பவர் வருதா அங்கிட்டு லேப்டாப்புக்கு பவர் வருதா லேப்டாப்ல இருந்து ப்ராசஸருக்கு பவர் போதா அந்த மாதிரி இப்போ உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை உங்க முன்னாடி தலைமுறைகள்ல இருந்துதா யாருக்கா தாத்தாவுக்கு அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு அம்மாவுக்கு தாய் மாமனுக்கு தெரியாது தெரியாது அவங்கள யாருக்காவது ஃபிட்ஸ் மாதிரி வருமா அப்பாவுக்கு வரும் அப்பாவுக்கு வரும் ஓகே இது ஹெரிடிட்டரியும் சேர்த்து இதுல ஒண்ணு ரெண்டாவது இப்போ இது லங்ஸ் சம்பந்தப்பட்டது தானே லங்ஸுக்கும் மைண்டுக்கு என்ன சம்பந்தம் பேசிச்சு அப்பனா இப்போ ஒண்ணு இல்லை ஒரு குழந்தைக்கு இது அந்த குழந்தைய போட்டு அப்படின்னு வச்சுக்கோ என்ன பண்ணலாம் பயந்து பயந்து என்ன பண்ணு ஒண்ணு கட்சித்து கரெக்டா அதே மாதிரி பொம்பளைங்க சாவு நாயிரம் பாத்துருக்கு சவால் மூக்கு சின்னங்க மைண்டுக்கும் மூக்குக்கும் லம்ஸுக்கும் என்ன சம்பந்தம் புரியுதா அவனுங்க இதெல்லாமே இன்டர்லிங்கடு இல்லாத இன்டர்லிங்கடு இது அதாவது குழந்த பயந்தா ஒண்ணுக்கு போயிடுது ஓகே அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா குலுங்கி 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 சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அவங்களும் அறியாம ஒண்ணு வந்துடும் மைண்டுக்கும் கிட்னிக்கும் மூத்திர பைக்கும் சம்மந்தம் இது புரியுதாங்க இப்போ ராத்திரில வந்து ஏதோ பிரச்சனை மூச்சு நிற்கிற மூச்சுனா நாலு வாட்டி வந்துக்கும் இதே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பத்து மணி தூக்கம் வந்துடும் கதாலும் எழுந்துல அப்போதான் ஒன்று போகும் அந்த மாதிரி இப்போ லிங்க் புரிஞ்சுச்சவனுங்க மைண்டுக்கு லங்ஸுக்கு கிட்னிக்கு மூணுத்துக்கும் லிங்க் இருக்குது புரியுதா உன் மைண்டு வந்து என்ன பண்ணுது லங்ஸ் எஃபெக்ட் பண்ணுது லங்ஸில் எஃபெக்ட் வந்தால் மைண்ட் எஃபெக்ட் ஆகுது புரியுதா அவனுங்க இப்போ இந்த லங்ஸ் எஃபெக்ட் ஆகும்போது என்னென்ன பண்ணுவாங்கடான்னா
ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. ஆன்டிபயாட்டிக் நீ வந்து தொடர்ந்து போட்டுனே வந்து வச்சுக்க கிட்னி காலி ஆயிடும். புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணணும், அதுதான் மெயின். இப்போ வந்து நீ என்னடா பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உன் மைண்ட டியூன் பண்ணிடணும். மைண்ட் கூட ரேடியோ மாதிரி தான், புரியுதா? நான் கூட உள்ள மாதிரி தான் இருந்திருக்கோம். அப்போ சின்ன வயசுலவா திருப்பதிக்கு போறோம், எங்க சித்தப்பா வீடு தான், அத்தை வீடு மாமா வீடு கூட இல்லை, சித்தப்பா வீடு அங்கிருந்து அக்காட்ட கழிஞ்சானே. எங்க அண்ணன் ரூம்ல தங்கணும், சரி வாடா சித்தப்பா பார்த்துட்டு எல்லாரும் கூப்பிட்டு போறான். பாரு வயல சொல்றேன், ஓ வயிற்ற கலக்குதுனான், ஏ வாடா சித்தப்பா வீட்டுல போலாட்டோம். அங்க போறோம், போனா அங்க வந்து அஞ்சு பொண்ணுங்க. எங்க அண்ணா, ஏய் போறேன் நீ போடாட்டோம். நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பழகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாத்தியார் மேல ஒரு கோவம் வந்துச்சியா, வாத்தியார் கிட்ட போய் ஓப்பனா பேசினா என்ன ஆகும், பெஜார் டு பெஜார் ஆயிடும். அதனால நீ என்ன பண்ற, ஒரு பேப்பர் எடுத்துக்கிற, பேப்பர் எடுத்துக்கிற, நான் ஏ பே ஏ ஈத்தர பரதேசி பன்னாடன் திட்டி கீச்சு குப்பியில போட்டு புரியுதா? இத மாதிரி இப்போ மெயின் வந்து என்னன்னா, ரிலாக்ஸேஷன் இருக்கணும் மனுஷனுக்கு, ரிலாக்ஸேஷன் இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல பிடிச்சிருக்கும், அந்த விஷயத்த செய்யணும் நம்ம, புரியுதா? உங்களுக்கு படம் வரையத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் படம் வரையும். நீ ஒண்ணு அப்படியே ரவிவர்மா மாதிரி வரைய தேவையில்ல, குரங்கு மாதிரி கூட வரைஞ்சிக்கோ, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், புரியுதா? ஒன்று ரிலாக்ஸேஷன் இருக்கணும், ரெண்டு டென்ஷன் இருக்கக்கூடாது, என்ன மூணு என்னடானா, டோன்ட் இமேஜின் திங்ஸ், கற்பனை பண்ணிக்காத. ஓ இங்கே எப்போ இருக்கிறோம், இங்கே மேக்ஸிமம் என்ன நடக்கும், மிஞ்சி போனால் பவர் கட் ஆகும், அவ்வளோதானே. இல்லை ஏதோ ஒரு குரங்கு வந்து சாங்கி அப்படின்னும், வேற என்ன நடக்கும், அசியூம் பண்ணிக்கும் முதல்லையே, இது மிஞ்சி ஒன்றும் நடக்காது இல்லையா, பி ரிலாக்ஸ். அதுக்கு மேல தரித்திர வேலை செய்து பூகம்பம் வந்துச்சுன்னா அது வேற கதை. இப்ப நாளை எல்லாம் ஜாவம் போறோம், அதுக்காக போயிட்டு சுடுகாட்டுல போய் குயில் வெட்டி குயில பத்துக்கிறப்பான், இல்ல இல்லையா? டேக் இட் ஈஸி. அது மெயின், இந்த பிரீத்திங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு மெயினா அவங்க பண்ண வேண்டியது என்னடான்னா, மைண்டை வந்து டியூன் பண்ணிக்கணும். மனசுக்கு பிடிச்சவங்களோட டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒன் அவரோ நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இருந்தா அது ஒண்ணு ஒர்க் அவுட். இன்னொன்னு மெயின், இப்ப பிசிக்கலாவும் பார்க்கணும்ல, இதுல கம்ப்யூட்டர்ல எப்படி ஹார்ட்வேர் சாப்ட்வேர் ரெண்டுங்குது. இப்போ நம்ம வந்து ஹார்ட்வேரை பத்தி பேசல, சாப்ட்வேரை பத்தி தான் பேசணும். மைண்டு பொய் சொல்லக்கூடாது, சும்மா விஷயங்கள் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கூடாது, உதவாத மேட்டர்லாம் பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? பொய் சொன்னா பெரிய இம்சவா, அதை ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்ற அதே போய் திருப்பி திருப்பி சொல்லணும், இம்சை, புரியுதா? அவனுங்க உண்மையை சொல்லு, பாதி பிரச்சனை குறைஞ்சிக்குது. இதெல்லாம் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னா என்ன, பாடி. இப்போ நீ பொதுவா காலையில என்ன சாப்பிடுவேன், இட்லி, இட்லி, சரி. எத்தனை இட்லி சாப்பிடுவ, மூணு, மூணு இட்லி, ஓகே. மத்தியானம் என்ன சாப்பிடுற, சாப்பாடு ரைஸ், இது நான் வெஜிடேரியன், ஒரு நாளைக்கு எத்தனை, இது ஒரு வாரத்தில் எத்தனை வாட் சாப்பிடுவேன், ரொம்ப சாப்பிட மாட்டேன், செப்ப சாப்பிடுவேன், மாட்டேன், இல்ல. நைட்ல என்ன சாப்பிடுவார், நைட் தோசை, தோசை ஏன் டெய்லி தோசையா, தோசை சப்பாத்தி, சப்பாத்தி, ஓகே. இப்போ உங்க வயசு என்ன, 18 இருக்க போகுது, 18 வயசு. இந்த வயசுக்கு நீ என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஏன் மூணு இட்லி சாப்பிடுற, பசி எடுக்கிறது இல்லையா, ரொம்ப எடுக்கிறது இல்ல. இப்போ நீ வந்து என்னடா பண்ணணும்னா, நாளையில இருந்து காலையில ஏஞ்சிக்கிறியா, ஏஞ்சினோடனே நல்லா ஒரு பெரிய கிளாஸ்ல ஹாட் வாட்டர் சாப்பிடும், ஹாட் வாட்டர் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, சைக்கிள் வண்டி எல்லாம் எடுக்காது, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வீட்டுக்கு போ, நல்லா பசி எடுக்குது, குத்தியா பசி எடுத்த பிறகு சாப்பிடு,
டைம் ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாயிடுச்சு தூட்டு போடா எவ்வளவு நேரம் அதெல்லாம் கண்டுக்காத ஒழுங்கு பசி எடுத்துச்சா சாப்பிடு என்ன ஒண்ணு ஒன்னொன்னு இப்போ மத்தியானத்துல சாப்பிடுற இல்லையா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவ நீ செய்யணும்னு நினைச்சத செய்திட்டினா வர டேமேஜ் அதிகம் புரிஞ்சுச்சா இப்போ ஆக்சன் படம் பாக்குறேன் ஆக்சன் படத்துல அவன் பிடிக்கிறான் குத்துறான் ரத்தம் அப்படியே வருது ஒத்தையோ தூக்கி குத்துறான் மேல அப்படியே சுத்துறான் அதெல்லாம் நம்மளால முடியுமா முடியாது இல்லையா ஆனா உன் மைண்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருப்பான் மைண்டுக்குள்ள ஒரு 18 வயசு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நம்மளால முடியாது ஆனா உள்ள இருக்கிற சின்ன பையன் வந்து இதெல்லாம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பான் கரெக்டா அதுதான் கான்ட்ராடிக்ஷன் அதுதான் கான்ட்ராடிக்ஷன் புரிஞ்சா நம்ம இன்னாவா இருக்கிறோமோ அதை ஆக்செப்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சா இப்போ நாங்களும் செரிஞ்சு ஃபேவரட் வரப்போ நான் ரூமுக்கு போயிட்டு புஸ்கு புஸ்குன்னு டம்பிள்ஸ் கிம்பிள்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு கையெல்லாம் இது வரைக்கும் மடிச்சு விட்டுட்டு ஏரியா ஏரியாவாக போய் நிற்கிறதுண்டி அண்ணா நான் இப்பயே கொஞ்சம் கலராகிறாங்கண்ணே அப்போ இன்னும் கலராக இருந்திருப்பாங்கல்ல அந்த ஏரியா இருக்கிறவங்களுக்குலாம் டவுட் இவன் எவ்வளோ பிக்கப் பண்ணுறதுக்கு வரட்டான் புரிஞ்சா ரெண்டு காலில் ஏண்டா செருப்பு போடணுங்கிறது தகரா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோ செருப்பு ரெண்டு காலில் தான் போடுவோம் அவன் உடம்புடுங்க முடிவு பண்ணிட்டான் நேரம் என்ன அந்த ரெண்டு காலில் செருப்பு போட்டுருக்க எங்கள் ஏரியாவில் ஒரு காலில் தான் போடணும் தெரியுமா அதுவும் தகரா இருக்கணும் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எதுக்கு அது என் கேரக்டர் கிடையாது எது ஜிம்முக்கு போகிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ செஸ்ட்டை தூக்கி நிற்கிறதோ அது என் கேரக்டர் கிடையாது என் கேரக்டர்னா ஐ ஆம் ஏ திங்கர் ஐ ஆம் அன் அனலிஸ்ட் சுத்தி தான் நடக்குது அனலைஸ் பண்ணுறது என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி உன்னுடைய கேரக்டர் என்ன நீ ஆக்ஷன் கிங்கா யோசிக்கிறவனா உடல் பலத்தை நம்புறவனா மனோபலத்தை நம்புறவனா உங்களுக்கு ஆர்ட்னா பிடிக்குமா நீ யார் மொத்தத்தில் நீ யாரோ அதுவா இருந்தினா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது ஒரு மெயின் ப்ராப்ளம் அதே மாதிரி இன்டைகேஷன் வராமல் பார்த்துக்கோ என்ன நிறைய சேர்த்துக்காத என்ன சாப்பிட்டுட்டு தூக்கம் வரலன்னா கூட தொடரல ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு புரியுதா இப்போ நீ என்ன சொல்ற நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன்றா எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் தான் கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் ஆகிடும் இப்போ பரவாயில்ல ஏதோ அப்படி சைக்கிள் கீக்கிள் சுற்றி நீங்கள் தீனி இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது இப்போ திடீர்னு வசதி வந்து நீ வண்டி வாங்கிட்டு வண்டியில் சுற்ற ஆரம்பிச்சுன்னு வச்சு சுகர் வந்துடும் ஒரு 5 வருஷத்தில் அதனால் நீ வந்து என்னடா பண்ணுறாருனா 6 முட்டை ஒரு நாளைக்கு டார்கெட் வச்சுக்கோ 6 முட்டை ஒரே நாள் 6 சாப்பிடாத டெய்லி 1 ஸ்டார்ட் பண்ணு என்ன அப்புறம் 2 அப்புறம் 3 அதே மாதிரி இந்த மட்டன் சிக்கன் இப்போ வந்து இது மெயின் என்ன தெரியுமாவா 2 இருக்குதுப்பா 1 மூளை ஸ்ட்ரக் ஆச்சுன்னு வச்சுக்கேன் இது ஸ்ட்ரக் ஆகும் இது ஸ்ட்ரக் ஆச்சுன்னு வச்சுக்கேன் மூளை ஸ்ட்ரக் ஆகும் நீ மூச்சு வாங்குறப்ப யோசிக்கலையா சந்தேகிற அப்படியே சர்றன்னு சைக்கிளில் வந்து இறங்கிட்டு 3 மாடி ஏறி இங்கே வர அப்படியே இல்லை வா நான் என்ன சொல்கிற அப்படியே பண்ணுற கரெக்டா ஆமாம் தானே அது மாதிரி அதுதான் லங்ஸுக்கும் மைண்டுக்கும் இருக்கிற இது உங்கள் கோபம் வந்தால் லங்ஸ் ஸ்பீடாக வேலை செய்யும் நீ ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ லங்ஸ் வந்து கூலாக வேலை செய்யும் நீ தூங்குறப்போ நீ அதில் சுவாசிக்கிறியா இல்லையான்னு தெரியாது உனக்கு கரெக்டா அந்த மாதிரி அதுதான் மைண்டுக்கும் லங்ஸுக்கும் இருக்கிற லிங்க் ஒன்று இன்னொன்று இதெல்லாம் வந்து உள்நாட்டு தகராறு எது நீ என்ன நிறைய துண்டு போடுறது புரியுதா துண்டு டிவி பார்த்துக்கிறது இப்போ நீ சாப்பிட்ற சாப்பிட்டு வந்து உடம்புடைய வேலை என்ன அதை டைஜஸ்ட் பண்ணணும் டைஜஸ்ட் பண்ணனா என்ன பண்ணுது ஹார்ட் வந்து வயிற்று பகுதிக்கு நிறைய பிளட் அனுப்புது கரெக்டா அது வேலையை அது பார்க்குது அந்த நேரம் நீ என்ன பண்ணுற ஆக்ஷன் மூவி பார்க்குற ஆக்ஷன் மூவி பார்க்குறப்ப என்ன பண்ணும் மூளைக்கும் கொஞ்சம் பிளட் அனுப்பணும் அப்போ என்ன ஆகுது
இது ஒன் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனையும் உன்னால கரெக்டா ரீச் பண்ணிக்க ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு முடியல. இது மாதிரி இதெல்லாம் உள்நாட்டு கலவரம், நீயா பார்த்து செட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததுதான் வெளியேந்து வர்றது. வெளியேந்து வர்றது வந்து என்னடா, அலர்ஜிக்கு வந்து 1008 காரணம் இருந்தது. ஊதுவத்தி, ஊதுவத்தி சுத்தி வந்து செடிங்க இருக்கும், அந்த செடிங்கில இருந்து அந்த பூகுதா, பூல இருந்து இந்த தூள் வரும் காத்துல, அது அலர்ஜி தான். அதே மாதிரி பெயிண்ட், புது பெயிண்ட் அடிச்சிருப்போம், அந்த இடத்துக்கு போகாத, மாவு மிஷினும் போகாத. இப்ப எப்படியோ கொரோனா வந்துச்சு, எல்லாரும் மூஸ் செய்து மாஸ்க் போட்டுதான் சுத்துறான், நீ மாஸ்க் போட்டுன்னு சுத்து. புரியல? இது இது ஒரு வியூ. இன்னொரு வியூ என்னடா, உடம்புல வந்து ஹீட்டு கூல் ரெண்டும் இருக்கும். இப்போ சிலருக்கு வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு கூல் அதிகமாக இருக்கும். இதை வந்து மேட்ச் பண்ணிக்கணும். புரிஞ்சா? இப்போ நீ சொல்லக்கூடிய இந்த இம்சை, இது வர்றதுக்கு காரணம் வந்து என்னென்னா கூலிங், கூலிங் ஓவராக இருக்கிறது. இந்த கூலிங்கை வந்து நீ அவாய்ட் பண்ணும். அதாவது இந்த மோர், தயிர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடு. தயிர் கூட சாப்பிட்டு பரவாயில்ல, மோர் மட்டும் ஊத்திக்காத. தயிர் சூடுதான், தயிர் போட்டு சாப்பிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மோர் சாப்பிடாத, நெய் நெய் யூஸ் பண்ணாத. சிக்கன் சாப்பிடு, சிக்கன் நிறைய சாப்பிட்டுனாக்கா ஹீட் ஆகும். ஒண்ணு அடுத்தது வந்து இந்த பூமிக்கு கீழே விளையுது பத்தியா, எது வீட்டுல கேள்வா, எதெல்லாம் சூடோ அது நிறைய சேர்த்துக்கும். டிக்கில கட்டி வர மாதிரி தான் நிறுத்திட்டு, ஏன்னா ஓவர் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதாவது உஷ்ண உஷ்ண சீத்தலா, சீத்தல சீத்தல உஷ்ணகா, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும். இப்போ நான் சொன்னதனுடைய சாராம்சம் என்ன, ஒன்று டியூனிங் மைண்டு, ரெண்டு ஹெல்த் ரூல்ஸ். நல்லா சாப்பிடணும், சாப்பிட்றப்ப சாப்பிட்றத தவிர வேற யோசனை இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு 15 மினிட்ஸ் ஆகுது ஃபுல் அப்படியே ஸ்லீப் மோடுக்கு போயிடணும். லேப்டாப் எப்படி ஸ்லீப் மோடு பண்ணுறோம் அந்த மாதிரி எந்த யோசனையும் வச்சுக்கூடாது. அது அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து வெளி விஷயம். வா பக்கத்து விட்டம்மா பெருகுதா, உள்ள வருண்டு. என்னப்பா சொல்ற, வீட்டில் மீன் வறக்குறாங்களா, வெளியே ஓடியாந்துரு. எப்போ நம்மளுக்கு ஒன்று செட் ஆகலையோ அதுலேருந்து நம்ம ஓடாணும். புரியுதா? அவங்க இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலீஃப் சொல்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, இன்னும் நான் நினைக்கிறேன் மொத்தம் எழுதிட்டு டீச் போட்டுருந்தேன். உனக்கு ஏகத்துக்கு சோஃபியா இருக்கணுமா, ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் பண்ணிக்கினு இன்னும் நான் பேசணும் மொத்தம் பேசிட்டு